நற்றுணை நெய் தொடர்ச்சி. இப்போ அந்த கால வீடுகளை பத்தின பதிவு வருது. கேரளத்துல அந்த கால வீடுகள் வந்து ஒரு பல அடுக்குகள் கொண்ட வீடு. அதுல வந்து ஏதாவது ஒரு கோயில் பக்கத்துல அல்லது ஒரு மைய சாலை நடுவா போயிட்டு இருக்கிற ஒரு சாலை பக்கத்துல எட்டு பகுதியா இருக்கக்கூடிய வீடுகள் அங்க வந்து கட்டப்பட்டிருக்கும். அது எட்டு பகுதின்னா தலைப்பகுதியிலிருந்து புழக்கடை வரைக்கும் எட்டு பகுதி இருக்கும். அந்த மொத்தத்து வீடுத்தையும் வந்து மொத்தமாக சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கும். பெருசாக கோட்டை சுவர் மாதிரி சுவர் கட்டப்பட்டிருக்கும். அதில் அந்த நுழைவாயில் பெரு தெருவில் இருக்கிற வாசல், அந்த வாசலில் ஒரு அந்த மங்களூர் ஓடு போட்ட கூரை போடப்பட்டு ரெண்டு பக்கமும் திண்ணையோடு இருக்கும். அதை வந்து கொட்டியம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு வாசல், அந்த இடத்துல கட்டடம் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் மையமாக வீடு இருக்கும். அந்த வீடை வந்து தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த தாய் வீட்டில் முகப்பு பக்கம் முன் பக்கம் மூணு பக்கமும் வரந்தா இருக்கும். மூணு பக்கம் போகலாம். நம்ம போகிற பக்கம் ஒன்று, நம்ம முகத்துக்கு நேராக ஒன்று, நம்ம கை பக்கம் இரண்டு கைகள் பக்கமும் ரெண்டு வரந்தா, இடப்பக்கம் வரந்தா, வலப்பக்கம் ஒரு வரந்தா. அதை வந்து பூமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் தெரு வாசல்ல கொட்டியம்பலம் அந்த திண்ணை இருக்குல்ல, அதுக்கு பேர் கொட்டியம்பலம் சொல்றாங்கல்ல, அதை தாண்டி எந்த ஒரு கீழ் ஜாதியும் உள்ள வந்த வரக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த மூணு வரந்தா சொன்ன இல்லையா, அது பூமுகம். அந்த பூமுகத்தை தாண்ட பிறகு ஒரு உள்கூடம். அதுக்கப்புறம் உள்கூடத்துக்கு அப்புறம்தான் வந்து படுக்கை அறை வந்து வசதியாக வரிசையாக இருக்கும். அது வந்து ஆண்களுக்கு ஒரு பக்கமும் பெண்களுக்கு ஒரு பக்கமும் இருக்கும். அதில் ஆண்கள் இருக்கிற பக்கம் பெண்கள் வரவே முடியாது. அதை வந்து பேர் வந்து அரங்கும் அறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே அதெல்லாம் இந்த அங்கே இருக்கிற ஆண்கள் அறையெல்லாம் வந்து ரெண்டு மாடி கொண்டதாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாதாள அறைகள் இருக்கும். அங்கே விலை மதிப்பில்லாத பல பொருட்கள் அதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அது வழியாக மேலே ஏறி போய் படிக்கட்டு வழியாக மாடிக்கு போகலாம். மாடியிலையும் ஆண்களுக்கான படுக்கை அறை, அவங்க வந்து போக வாசல், இது எல்லாமே இருக்கும். இந்த வெளி வாசல் வழியாக சின்னவங்க யாரும் உள்ளே போகிறதோ வெளியே வர்றதோ இருக்கக்கூடாது. அதை தாண்டினா அதை இந்த பகுதியை தாண்டின பிறகு அங்கணம்னு ஒரு பகுதி வரும். அதை சுற்றியும் வந்து வரந்தாவும் அப்புறம் படுக்கை அறையும் நடுவில் வாசல் இருக்கும். சுற்றி அறைகள் இருக்கும். அதில் அதிலிருந்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கு அந்த ஒவ்வொரு அறையும், அதை நடுவில் ஒரு வரந்தாவால் இணைக்கப்பட்டு அது ஒரு தனி கட்டடமாக இருக்கும். அந்த இடம்லாம் வந்து பெண்களுக்கு, முதல் ஆண்களுக்கு அப்புறம் பெண்களுக்கு. அப்புறம் அதை சுற்றி வரந்தா, அதுக்கடுத்து பெண்கள் தங்களுடைய பொருட்களை வச்சுக்கிறதுக்கு உண்டான அறைகள், இதெல்லாம் ஒவ்வொன்றா இணைக்கப்பட்டு கடைசியாக சமையல் அறையில் போய் சேரும். அப்புறம் அங்கேருந்து சமையல் வேலை தாண்டின பிறகு சமையல் அறையில் கூட ரெண்டு அடுக்களை இருக்கும். அதில் வந்து ஆண்களுக்கு ஒரு பக்கமும் மற்ற வேலைக்காரங்க இவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கும். அதை தாண்டி போனால் கொல்லைப்புறம் புழக்கடை, அதுக்கும் அப்பால் வந்து இந்த விறகு சேர்த்து வைக்கிற இடம், நெல் சேர்த்து வைக்கிற இடம், அப்புறம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு உண்டான இடம், நெல்லுக்கு குத்துறது, விறகு சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்து வழியாக போய் வெளிப்பக்கம் போயிடலாம். அந்த தோட்ட வழி வழியாக தான் இந்த வேலைக்காரர்கள் வந்து போகணும். அவங்க நேர் முகவாசல் வழியாக உள்ளே வரக்கூடாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கும் உண்டான இடங்கள் எது எதுன்னு வரையறை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இதுவில் யாரும் அசையக்கூடாது. அப்படி யாராவது ஒருத்தர் இடத்துலேருந்து ஒருத்தர் ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு தண்டனை பெருசாக இருக்கும். இப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வீடே இப்படி இருக்கும்போது அந்த வீட்டிலிருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பொண்ணு படிக்க போகிறது அப்படின்னு நினச்சி பார்க்கறதே வந்து பள்ளிக்கூடம் இல்லாத கல்லூரிக்கே படிக்க போகிறா அப்படிங்கிறதே நினச்சி பார்க்க முடியாது. அவ்வளோ கட்டுமானம் உள்ள ஒரு வீடு அது. இந்த திருவிதாங்கூர் நாட்டில் முதல் கல்லூரி மாணவி மேரி புன்னன் லூக்கோஸ் அப்படிங்கிற பெண்ணு தான் முதல் கல்லூரி மாணவி. கேரளத்தில் கல்லூரி மாணவியாக சேர்ந்தது அவ தான்.
அதுக்கப்புறம் பல்கலையில் முதல் பெண் பட்டதாரி, அப்புறம் நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் காசநோய் மருத்துவமனைன்றது அவர் தான், அந்த பெண் தான் வந்து கட்டினாங்க. இன்றைக்கி அதுதான் வந்து அங்கே அந்த நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி. இந்த மேரி புன்னன் லூக்கோஸும் அம்மினி தங்கச்சியும் ஒரே வயசு. இந்த அம்மினி தங்கச்சிக்கு ஒரு வயசு கூடுதல், ஆனால் அவர் காலேஜில் சேர்ந்தது ஒரு வருஷம் பின்னாடி. அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு ரொம்ப பெருசு. இந்த மேரி புன்னன் லூக்கோஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா வந்து, அவர் பேர் டாக்டர் புன்னன், அவர் திருவிதாங்கூரில் முதல் மருத்துவராக டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியர். அவர் வந்து அரசருக்கான மருத்துவராக இருந்தார், அரசருக்கு மருத்துவம் பார்க்குறவராக இருந்தார். அவருடைய மகளான இந்த மேரி புன்னன் லூக்கஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்னஸ், பிரிட்டிஷ் பெண் கவர்னரால் வளர்க்கப்பட்டவர், அதாவது கவர்னரோட மனைவி. அந்த அம்மா வந்து இவளை வளர்த்துருக்குறாங்க, இந்த மேரி புன்னனோட. இந்த திருவனந்தபுரம் ஓலி ஆஞ்சஸ் ஹைஸ்கூல், அப்புறம் திருவனந்தபுரம் மகாராஜாஸ் கல்லூரியில் காலேஜ், இதெல்லாம் படித்தவங்க. இந்த மேரி வந்து பெண்ணுன்றதால் அந்த கல்லூரியில் அறிவியல் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு தரல. அப்புறம் அவங்க அப்பாவே அதுக்காக போராடி கூட கிடைக்கல. அவர் முதல்ல பிஏ தான் படித்தார். 1909 பட்டம் வாங்கினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கின முதல் பெண்மணி மேரி புன்னன். அதுக்கப்புறம் அந்த அம்மா லண்டனுக்கு போய் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவ பட்டம் வாங்கினாங்க. இங்கே மருத்துவ பட்டம் வாங்க முடியல, அறிவியல் பகுதியில் சேர முடியாமல் பிஏ வாங்கிட்டு லண்டனுக்கு போய் மருத்துவம் படித்து அங்கே மருத்துவ பட்டம் வாங்கிட்டு லண்டன்லேயே கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இங்கே வரவேணான்னு நினச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் புன்னன் இறக்குற நேரத்தில் அந்தம்மா வந்தாகணும்னு சொன்னாவே அந்தம்மா இங்கே வந்துட்டாங்க. 1916 இந்தியாவுக்கு வந்து இங்கே காசநோய் பணியில் அந்தம்மா மேரி புன்னன்ன்றவங்க இங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து குருவிலா லுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு வக்கீலை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அப்புறம் நீதிபதியாக இருந்தார். அப்புறம் இந்த அம்மா மேரி புன்னன் லூக்கோஸ்ன்றவங்க 1976 இறந்துட்டாங்க. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த மேரி புன்னன் லூக்கோஸோட தான் சேர்ந்து இந்த அம்மினி தங்கச்சியோட கதையும் பேசுகிறாங்க கேரளத்தில். ஆனால் மேரி புன்னனை போல் அம்மினி தங்கச்சியோட வாழ்க்கை அவ்வளோ, கல்வி வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பாக நேராக வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இந்த நாயர் குடும்பம், இவங்க குடும்பம், அந்த குடும்பம் வந்து பலவித கட்டுமானங்கள், வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. அதுவும் எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற திருநயினார் குறிச்சின்ற ஒரு கிராமம், அங்கே ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் கூட கிடையாது. அந்த அம்மா வீட்டில் தான் ஏதாவது கல்வி பயின்றதே வந்து வீட்டில் தான் படித்தே ஆகணும், அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போனால் தான் உண்டு, அப்படி இருக்கக்கூடிய குடும்பம் அது. அந்த அம்மா வீட்டில் படிச்சுட்டு 6 நாகர்கோயிலில் டதி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அது வந்து பெண்களுக்கான ஸ்கூல். அந்த ஸ்கூலில் சேர்ந்தாங்க. டதி பெண்கள் பள்ளியில் வந்து சேர்ந்தாங்க. அங்கே வந்து பெண்கள் மெட்ரிகுலேஷன் வரைக்கும் அந்த அம்மினி தங்கச்சி அங்கே முடித்தாங்க. அதுக்கடுத்து திருவனந்தபுரம் மகாராஜாஸ் கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு போனோம். அங்கே போய் இடம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் மேரி புன்னோன் வந்து அங்கே சேர்ந்துருந்தாங்க, அவங்களுக்கு இடம் கிடச்சிருந்தது. அங்கே பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தான் அவங்க வந்து சட்டக்கல்லூரிக்கு போனாங்க. யார், இந்தம்மா அம்மினி தங்கச்சி வந்து திருவனந்தபுரம் மகாராஜா காலேஜில் இது பண்ணிவிட்டு பட்டம் முடிச்சுட்டு அங்கேருந்து சட்டம் படிக்கிறதுக்காக சென்னை சட்டக்கல்லூரிக்கு வராங்க. அங்கேயும் அவர் 2வது ஆள் தான். அங்கே அவங்களுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டால் ஆனந்தி பாய் அப்படிங்கிறவங்க, மெட்ராஸ் மொத்தமாக சென்னை மாகாணத்தில் சட்டம் படிச்சுட்டு இருக்கிற முதல் பெண். அந்த ஆனந்த பாயும் வந்து வழக்கறிஞர் வேலை செய்ய, வக்கீல் வேலை செய்கிறது கூட ரொம்ப போராட வேண்டியா இருந்தது. அதை விட போராட்டம் இந்த அம்மா அம்மினி தங்கச்சிக்கு. இந்த திருவிதாங்கூர் ராஜ்யத்தோட முதல் பெண் வழக்கறிஞரே வந்து அம்மினி தங்கச்சி தான், இந்தியாவோட 2வது பெண் நீதிபதி. நான் இந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த டைப்ரைட்டர்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதையெல்லாம் பிரித்து படித்து பார்த்துட்டு என்னுடைய விரல்களெல்லாம் ஒரு சுடுக்கு சுடுக்கிட்டு வந்து முச்சு விட்டேன். ஆக இத்தனை பெரிய வரலாறு இதுக்குள்ளே இருக்குது.
அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயத்துக்குள்ளே இந்த யக்ஷி அப்படின்னு ஒருத்தி வராளே, அந்த அச்சி யக்ஷி யாரு, அது அந்த பற்றின கதை என்ன அப்படின்னு, இது ஏன் இந்த அம்மா கூடவே சேர்ந்து பயணிக்குது, அந்த அம்மாவுக்கு ஏன் அந்த யக்ஷிங்கிறது ஞாபகம் வருது அப்படின்னு யோசிக்கும்போது, இதையே யோசனை பண்ணிக்கிட்டு நான் படுத்துக்கிட்டே இருந்தேன். இந்த கேரள மண்ணில் வந்து யக்ஷிகள் வந்து நிறைய யக்ஷிகள் உண்டு. அது சில சமயம் வந்து துர்மரணம் அடைகிற பெண்கள் வந்து அந்த வீட்லேயே யக்ஷியாக இருப்பாங்க. யாரையாவது பழி வாங்கிறதுக்காக இந்த பக்கம்லாம் வந்து பேயின்னு சொல்கிற மாதிரி, அது துர்மரணம் அடைஞ்சவங்கள ஒரு பேயா திரிகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த யக்ஷிகள். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு மற்ற வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் இந்த யக்ஷி கூடவே வர்றதுங்கிறத பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். விடிய போது விடியறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது. என்னோடய ரூமுக்குள்ளே ஒரு பெண்ணு வந்து நிற்கிறா, ஒரு 15 வயசு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கா அந்த பெண்ணு. அவளுக்கு கண் மூக்கு உதடெல்லாம் வந்து நேர்த்தியாக அமைஞ்சு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஓவியம் போல் அந்த பெண்ணு இருக்கா. அவளை நேரிட்டு நான் கண்ணுக்கு நேராக பார்க்குறேன். அவள் தலையிலிருந்து ஒரு கூந்தல் அப்படியே பெருசாக வந்து தரையில் விழுந்து தரம் முழுக்க பரவி இருந்தது. அவள் என்னை பார்த்து சிரிக்கிறான். அந்த கூந்தலை பார்த்ததுமே எனக்கு ஏதோ ஒரு விசித்திரமாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு என்னுடைய பிரக்னையை தொட்டதும் எனக்கு கனவுலேருந்து எழுந்து உக்காந்தேன். அப்புறம் தான் அது கனவுன்னு புரிஞ்சுது. எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் வந்து படுக்கையில் படுத்துக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டே இருந்தேன். சரின்னு அன்றைக்கி எல்லாம் முடித்து அந்த அம்மா கிட்ட மறுபடி பேட்டிக்காக அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். அப்போது வாசல்லையே வந்து ஆனந்தவள்ளி டீச்சர் வந்து புன்னகையோடு என்னை வரவேற்றாங்க. பாட்டி காலையிலே எழுந்து உங்களை பற்றி கேட்டாங்க, லக்ஷ்மி எங்கே இருக்கா, லக்ஷ்மி எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது நான் கேட்டேன், குளிச்சு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு. அவங்க குளிக்காமல் யாரையுமே சந்திக்க மாட்டாங்க, காலையிலே குளிச்சிட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்க வாங்க அப்படின்னு. நான் அப்போ உள்ளே போகிறேன். உள்ளே போனால் சோஃபாவில் அம்மணி தங்கச்சி அம்மா ஒரு ஒடுங்கி உட்காந்துருந்தாங்க. அவங்க சோஃபாவில் உட்காரதே வந்து வளைஞ்சி அந்த மடியில் ரெண்டு கைகளையும் படுக்க வச்சுக்கிட்டு ஊனி உட்கார்றது தான் அவங்களுக்கு வசதியாக இருந்திருக்கு. போய் பார்த்துட்டு நான் வணக்கம் சொன்னேன். நீ எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்டாங்க. இங்கே தான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு பொதுவாக இந்த வர்றது போகிறது எந்த விஷயம் நினைவில் இருக்கிறது இல்லை, இங்கே வீட்டிலையோடு இருக்கிற மாதிரியே தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அந்த அம்மா ஆனந்தவள்ளி டீச்சர் எழுந்து போகலாம் அப்படின்னு எழுந்துக்கும்போது, டீச்சர் நீங்களும் உட்காருங்க, நான் எதுக்கு, இல்லை அம்மா தங்களுடைய குடும்ப நினைவுகளை தான் சொல்ல போகிறாங்க, அந்த கதைகள்லையோ பிற செய்திகள்லையோ ஏதாவது இடைவெளி விழுந்தால் நீங்களும் சொல்லலாம் இல்லையா, அதனால் உட்காருங்களேன் அப்படின்னு. நான் அம்மா சொல்கிற கதை நிறையா கேட்டிருக்கேன், பாட்டி சொல்கிறது ஏற்கனவே நிறையா கேட்டிருக்கேன், இன்னும் நான் வேறு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க தயங்கி நின்னாங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க டீச்சர் அப்படின்னு உட்கார வச்சு அங்கே உட்காந்ததும் அவங்க அடுப்படியை பார்த்து, கல்யாணி அடுப்பை பார்த்துக்க அப்படின்னு அங்கே இருந்த வேலைக்காரிக்கு ஒரு ஆணையிட்டுட்டு என் பக்கம் திரும்பி உட்காந்தாங்க. நான் டேப்பு ஓட விட்டுட்டு அந்த கேசினியை பற்றி தான் முதல் கேள்வியாக கேட்டேன். அப்போது அந்த அம்மா, கேசினியா, கேசினி எங்கள் திருநையனார் குறிச்சி வீட்டில் தெற்கு பக்கத்தில் இருந்த அறையில் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே எப்படி வந்தாவ? அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னுடைய பூர்வீக பெரியவர்கள் அவங்களில் ஒருத்தர் பேர் வந்து பெரும்பற்றல்லி சிவனடிக்காரன் வலியப்பெருத்தா நாயர். இவ்வளோ பெரிய பேர் அவருக்கு, பெரும்பற்றப்பள்ளி சிவனடிக்காரன் வலியப்பெருத்தா நாயர். அவர் ஒரு தடவை வேலிமலைக்கு புலி வேட்டைக்கு போனார். புலி வேட்டையாடி புதிய புலி நகமும் தோளும் கொண்டு போய் மகாராஜாவுக்கு காணிக்க வச்சா அது ஒரு பெரிய வீரம் அப்படின்னு அந்த நாளில் எல்லாரும் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இந்த புலியை கொல்றதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கணும். அந்த புலியோட நகம் வந்து 7 முறை தேஞ்சிருக்கணும், அது ஆண் புலியாக மட்டும்தான் இருக்கணும். அந்த மூத்த புலியை கொல்வது வந்து அந்த காட்டை மறுபடியும் வாழ வைக்கிறதுக்கு ஒரு முறை. அந்த முறை வந்து பழங்குடிகள் கிட்ட கூட இருந்திருக்கு. அப்போ தான் இந்த இளம் புலிகள்லாம் தலையெடுத்து வளர ஆரம்பிக்கும்.
அது ஆரோக்கியமாக குட்டிகளை இருக்கும், குட்டிகளாக உருவாகும். அதுக்காக வந்து இந்த பெரிய புலிகளை, மூத்த புலிகளை வேட்டையாடணும், அதுக்கும் சில விதிமுறைகள் வச்சுக்கிட்டு இப்படி தான் வேட்டையாடணும்னு சொல்லி அதுக்கு ஒரு வரமுறை வச்சுருந்தாங்க. அன்னைக்கு இருந்த வேலிமலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை, கிட்டவே போக முடியாது, அவ்வளோ காடுகள், பஞ்சவன் காடுன்னு சொல்லுவாங்க அதை, கல்லியங்காடு. இப்போது அதெல்லாம் வந்து ஊராகவே மாறிடுச்சு. இந்த வேலிமலைக்குள்ளேயே இப்போ இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் வருதுன்னு வந்துருச்சுன்னு இவன் சொல்கிறா அப்படின்னு டீச்சரை பார்த்து சொன்னாங்க. ஆமாம், அது நாகர்கோயிலோட பகுதியாகவே ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த வலியப்பெருத்தான் நாயரும் அவருடைய தம்பியான குட்டன் நாயரும் அவங்களுக்கு உண்டான மருமகன் கண்டன் நாயரும் வேற படை வீரர்களும் அந்த திருநயினார் குறிச்சியிலிருந்து கிளம்பி குருத்தங்கோடு வழியாக ஆலூரில் போய் தங்கினாங்க. ஆலூர் அன்னைக்கு கோட்டாறு பத்மநாபபுரம் வண்டி பாதையில் இருந்தது. அதுக்கு வடக்க தான் இந்த பஞ்சவன் காடும் இதுவும் தொடங்கினோம். இந்த வில்லுக்குறி போய் ஏழுமலை பாறை இடுக்கு வழியாக வேலிமலை மேலே ஏறி போய் புலி வேட்டையாடி மறுபக்கம் கனியாகுளத்தில் இறங்கி திரும்பி வருவாங்க. இப்போது ஒரு சொல் தொடரோட தயக்கமில்லாத பேச ஆரம்பித்தாங்க அம்மணி தங்கச்சி. ரொம்ப ஆபத்தான பாதை அது, ரொம்ப திறமையான வேட்டைக்காரர்கள் மட்டும்தான் போய் வேட்டைக்கு போக முடியும். அதுக்காக அந்த பழங்குடியை சேர்ந்த ஆளுங்கள்லாம் வழிகாட்டிகளாக வருவாங்க. அப்படி அந்த வழிகாட்டிகள் இல்லைன்னா வழி தவறி உள்காட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு திரும்பி வெளியே வரவே முடியாது. இந்த வேலிமலைக்கு அப்பால் அப்படியே காடு தான், முடிவில்லாத காடு போயிட்டே இருக்கும். இனி தான் அந்த காடெல்லாம் வந்து கீரிப்பாறை, தடிக்காரங்கோணம், நெடுமங்காடு அப்படின்லாம் ஊராகிருக்கு. அன்னைக்கு பெரிய காடு. இந்த தெற்கு திருவிதாங்கூரே வந்து முக்கால்வாசி நிலம் புலி பூனை வாழ்கிற காடு தான், இந்த புலியும் யானையும் வாழ்கிற காடு தான். ஆனந்தவல்லி டீச்சரும் சேர்ந்து இதோட சேர்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது இவங்களும் அவங்களுமா மாற்றி மாற்றி இந்த கதைகளை சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இந்த வலியப்பெருத்தான் நாயரும் அவருடைய தம்பிகளும் அந்த படை வீரர்களும் மலையேறி போய் வேலிமலையோட உச்சியில் இருந்த யானைப்பாறைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய துளிச்சொட்டு குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது, அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில், அங்கே போய் சேர்ந்தாங்க. அது இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குகை, அதுக்குள்ளே சாஸ்தாவோட ஒரு சின்ன சிலை இருந்தது. அங்கே தினசரி பூஜையெல்லாம் எதுவும் கிடையாது, ஆண்டுக்கு ஒரு நாள் யாராவது போய் இருமுடி கட்டிக்கிட்டு அங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு வழிபாடு செய்துட்டு திரும்பி வந்துடுவாங்க. அங்கே வந்து ஒரு பாறை இடுக்கில் எப்போவுமே அரிசி உப்பு போட்டுட்டு வருவாங்க. இந்த மலை ஏறி வரவங்களுக்கு அந்த இடம் தான் கடைசி, அதுக்கு மேலே போகக்கூடாது. அங்கேயே அந்த பாறை இடுக்கில் இருக்கிற அரிசி உப்பு இது ரெண்டுத்தையும் எடுத்து சாப்பிட்டு அங்கே ஓய்வு எடுத்துட்டு இறங்கி வந்துட வேண்டியது தான். நான் அன்றைக்கி இந்த வலியப்பெருத்தா நாயர் போகும்போது ஒரு காலடி தடங்களை கண்டுபிடிச்சிட்டார். அந்த கண்டுபிடிச்ச காலடி தடத்தை பார்த்தா அது ஒரு வேங்கை புலியாக தான் இருக்கும் அப்படின்னு அதை பார்த்துட்டு அந்த காலடி தடங்களையே பார்த்து அந்த புலியை தேடிக்கிட்டு போனார். இந்த இவங்க தேடி வர்றத ஓசையை கேட்டு அது எங்கேயோ உள்காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அவங்க அந்த புலியை பார்க்கவே இல்லை, ஆனால் காலடி தடம் மட்டும் இருக்குது. அந்த காலடி தடத்தை வச்சு அளந்து பார்க்குறாங்க. அது நிச்சயமாக அந்த முன்காலுக்கும் பின்காலுக்கும் உண்டான இடைவெளி பார்க்கும்போது 9 அடி நீளம் இருந்திருக்கு. அந்த ஒரு காலடி தடத்துக்குள்ளே ஒரு மனுஷனையே வந்து முழுசாக படுக்க வச்சிட முடியும். அப்படின்னா அவ்வளோ பெரிய நீளம் இருக்குன்னா அது ஆண் புலியாக தான் இருக்கணும். அந்த மூத்த பெண் புலிகள் குட்டிகள் இல்லாமல் தனியாக அலையாது, அதனால் இது தனியாக தான் போயிருக்கு. தனியாக போயிருக்குன்னா அது ஆண் புலி தான். அதனுடைய நகத்தையும் தோலையும் மகாராஜா கிட்ட கொண்டு போனால் கண்டிப்பாக பட்டும் வலையும் கிடைப்பது உடு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் அந்த வலியப்பெருத்தான் நாயர். ஆனால் கூட வந்தவங்க வேண்டான்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே போனோம்னா வழி தவறி காட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த வலியப்பெருத்தா அதை கேட்டுக்கல, அவர் யார் பேச்சும் கேட்குற ஆள் கிடையாது. அந்த கடைசியாக துளிச்சொட்டு சாஸ்தா ககையில் தங்கியிருந்தபோது கூட எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் அமைதியாயிட்டாங்க. மறுநாள் காலையில் இந்த வேலில் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வேட்டையாடுற வேலுங்களை எடுத்துக்கிட்டு அவங்க மலையில் இருக்கிற மறுபக்கம் இறங்கி ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பச்சை காடு வழியாக அந்த புலியோட கடம் காலடி தடம் வேற எங்கேயாவது தெரியுதான்னு தேடி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இப்படி போகும்போது இந்த வலியப்பெருத்தா நாயரோட மருமகனான கண்டன் நாயர் காட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு வர்ற மாதிரி பார்த்தார்.
ஒரு தீ மாதிரி எரியுது, புலி அப்படின்னு கத்துறாரு அவர். அப்போ அந்த பெரிய வலியப்புருத்தா நாயர் உடனே அந்த கையில் இருக்கிற வேலோட அதை நோக்கி ஓடுறாரு. அப்போ தான் தெரியுது அது புலியோட வால்னு. இவர் அந்த வாலை பார்த்த வேகத்துக்குள்ளவே அந்த புதருக்குள்ளே பாஞ்சி அந்த வலியப்புருத்தா நாயர் ஓடி போகிறாரு. இவங்களும் பின்னாடியே ஓடி போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா அந்த வலியப்புருத்தா நாயர் ஆளை காணும். புலியோட காலடி தடங்கள் மட்டும் இருக்குது, ஆனால் இவர் போன மாதிரி ஆளை காணும். அது இன்னும் வழி இழுத்துக்கிட்டு போகுது. அப்போது அந்த கூட வந்த வழிகாட்டி சொல்கிறான், அந்த புலி வந்து இவரை தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த வலியப்புருத்தா நாயர் பெரிய உடம்பு கொண்டவர். அவரை வந்து அத்தனை லேசாக வந்து ஒருத்தரால் கீழே போடாமல் அப்படியே தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அந்த புலிக்கு அந்த மாதிரி ஆற்றல் இருக்குது. அது ஒரு எறும்பு மாட்டையே தூக்கி கொண்டு ஒரு பெரிய மரத்து மேலே ஏறும், அந்த ஆற்றுல நீந்தி மறுக்கரைக்கு போகும். அந்த அளவுக்கு வலிமையான புலி அது. அதுவும் இல்லாத காடு வந்து ரொம்ப அடர்ந்த காடாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புலியோட தடங்கள் கூட தெரிய வரல. இந்த வலியப்புருத்தா நாயரை பற்றி குரல் கொடுத்து கத்தி பார்த்தாங்க, அவர் பேரை சொல்லி கத்தி கத்தி பார்த்தாங்க. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து மறுபேச்சே கேட்கல. சரி திரும்பி போயிடலான்னு எல்லாரும் களைச்சி போய் அங்கே இருக்கும்போது அங்கிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தடையில் எல்லாரும் உக்காந்து ஓய்வெடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் படுத்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இவங்க பேரில் ஒரு ரெண்டு மூணு புலிகள் வந்து அவங்க மேலே பாய ஆரம்பிச்சது. மூணுமே சின்ன சின்ன புலிகள். பாஞ்சது புலிகள் வந்து அங்கிருந்த ஆளுங்களை ஒவ்வொருத்தரையாக அடித்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. மீதி மிஞ்சினவங்க வந்து செதறி ஓடினாங்க. அதில் இந்த மருமகனான கண்டன் நாயர் வந்து ஓடும்போது ஒரு பள்ளத்தில் சரிஞ்சு விழுந்துடுறாரு. அந்த சரிவில் ஓடி விழுந்ததுமே அவருக்கு அப்படியே உருண்டு உருண்டு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவர் உடம்பு முழுக்க முள் புழுதி சருகு இதெல்லாம் படிஞ்சிருக்கு. அப்படியே மூச்சு வாங்கினபடியே அந்த காட்டுக்குள்ளே எந்த பக்கம் வந்தேன்னே தெரியாமல் அந்த சரிவிலிருந்து ஏதோ ஒரு பக்கத்தில் நடக்க ஆரம்பித்தார். பசி தாகம் ஒன்றுமே புரியல, அப்படியே உக்காந்துட்டார். இருட்டிக்கிட்டு வந்தது. எங்கேயாவது ஒரு வாய் தண்ணி கிடைச்சா போதும், இன்னி ராத்திரி இந்த மரத்து மேலே எதுலையாவது படுத்துருந்துட்டு கூட காலையிலேருந்து போகலாம் அப்படின்னு அவர் அப்படி தங்குறாரு. அப்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்து வருது. அப்போ அந்த வெளிச்சம் பார்த்தா அது ஏதோ தண்ணி இருக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அவருக்கு. ஆனால் அங்கே போய் பார்த்தா அது ஒரு தட்டையான பெரிய பாறை. அதுக்கு மேலே இந்த வானத்தோட வெளிச்சம் அந்த இறங்கி இருக்கிறதுனால அது தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த பாறைக்கு நடுவில் பார்த்தா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த கோயிலை பற்றி யாருமே சொன்னதில்லை. இந்த வேலிமலை பற்றி நிறைய கதைகள் அவருக்கு தெரியும்னாலும், இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அரசாங்கம் இருந்திருக்கு, இந்த மலைக்குறவர்களெல்லாம் அதை ஒரு அரசா பாவிச்சிருக்காங்க, அவங்கள ஆய் வேலிர்னு சொல்லுவாங்க, ஆய் அண்டீரன் ஆட்சி செய்த ஆயூர் என்னும் ஊர் அங்கே இருந்தது அப்படின்லாம் வரலாறு இருக்கு, அங்கே அவங்க வழிபட்ட தெய்வம் வந்து வேலிமலை முருகன், இந்த ஆய் வேலியர்கள் வந்து பாண்டியர்களை தோற்கடிச்சாங்க, அவங்க நகரம் வந்து காட்டுக்குள்ளே மறைஞ்சு போச்சு, இந்த பாண்டியர்கள் வேலிர்மலை முருகனை அங்கேருந்து கொண்டு வந்து கீழே ஒரு குன்றில் நிறுத்திட்டு போயிட்டாங்க, பிற்காலத்தில் அது குமார கோயில்னு ஆச்சு. இதெல்லாம் வந்து அங்கே நிறைய வரலாறுலாம் இருக்குது. இங்கேருந்து அந்த மலையில் இறங்கி வர ஆற்று வள்ளத்தில் இது எல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். அப்போது எல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த நம்பூதிரிகளை வர வச்சு தாந்திரிக முதிப்படி அதுக்கு சாந்தி செய்து அதையெல்லாம் கட்டி வைப்பாங்க. இந்த கண்ட நாயர் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போய் பார்த்தாரு. அப்போது உள்ள ஒரு பீடத்தில் கண்மூடி தியானத்தில் இருக்கிற ஒரு தெய்வ சிலை அங்கே இருக்கிறத பார்த்தார். இந்த அருளலோ அபயமோ இல்லாமல் இரு கைகளையும் மடியில் வைக்கப்பட்டு இருக்கு. அடுக்கு மடிப்புகளாக ஆடைகள் தோல்லிருந்து சரிஞ்சு உடலுக்குள்ளே சுற்றி இருக்க மறுத்தோல் திறந்திருந்தது. இந்த சுருள் முடி போல மகுடம் தெரிஞ்சுது. வடித்து நீட்டப்பட்ட காதுகள், தோல் வரைக்கும் தொங்குச்சு அந்த காது. அந்த கோயிலை சுற்றி பார்த்தா நிறைய சிலைகள் வந்து உடஞ்சி கிடந்தது. அவர் அந்த கோயிலையே சுற்றி சுற்றி அங்கே ஒரு படிக்கட்டில் உட்காந்தார்.
காட்டுக்குள்ள போய் எங்கேயாவது மரங்களுக்கு மேல தங்கறத விட இந்த கோயில் மேலேயே ஏறிப்படுத்துறது பாதுகாப்பு தான். இங்க பாம்பெல்லாம் கூட வராது, விலங்குகளும் மேலே ஏறி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பாறை மேலே ஏறி அந்த விமான பகுதிக்கு வந்தார். அங்கே வசதியாக படுக்கிறதுக்கு இடம் இருந்தது, படுத்துட்டாரு. தாகத்துக்கு தண்ணி தான் இல்லை, தண்ணி இருந்தால் அந்த ராத்திரியாக அவர் அங்கே தங்கிட முடியும். அப்போது நீர் இல்லாத இடத்துல கோயிலெலாம் கட்ட மாட்டாங்கன்னு கூட அவருக்கு ஒரு யோசனை இருந்தது. ஆனால் ராத்திரி இருட்டு ரொம்ப வேகமாக இறங்கிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் எங்கேயாவது வெளியில் இறங்கி போயிட்டு வழி தெரியாத மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் தன்னை அறியாமலேயே தூங்கிட்டார். ரொம்ப நேரம் கழித்து கண் முழித்து பார்க்குறாரு, தம் மேலே வெயில் படுறது போல் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி விழித்து பார்த்தாரு. பார்த்தா நிலா தான் இருந்தது. சரின்னு அப்படியே எழுந்துட்டார். எழுந்து கொஞ்சம் நேரம் எங்கே படுத்துட்ருக்குறோன்னு அவருக்கு ஒரு உணர்வு வர வரைக்கும் அப்படியே நின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருமூச்சு விட்ட பிறகு யோசனை பண்ணார். அது வைகாசி மாதம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு. கீழே ஒரு அசைவு தெரிஞ்சுது, திடுக்கிட்டு எழுந்து பார்த்தார். அங்கே பார்த்தா ஒரு தீ எரியது போல இருந்தது. அப்புறம்தான் பார்த்தா அது ஒரு பெரிய புலி. அந்த புலி மேலே பார்த்தா ஒரு பெண் ஒருத்தி, சின்ன பெண் ஒருத்தி உக்காந்துருக்கா. அவ போட்டுட்டு இருந்த வெண்ணிறமான ஒரு ஆடை வந்து காத்துல அலப்பாயுது. அவளுடைய கூந்தல் பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு பறக்குது, அப்படியே காத்துல பறக்குது. ஒரு 2 மைல் தூரத்துக்கு கூட பறக்கும் போல இருக்கு, அவ்வளோ பெரிய கூந்தலா இருக்கு. கண்டன் நாயர் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தார், கீழே இறங்கி போனார். கை கூப்பிக்கிட்டே போய் அந்த சின்ன பெண்ணுக்கு முன்னாடி போய் நின்னார். அந்த புலியோட கண்ணு வந்து இப்போது அவரை பார்க்குது. அந்த அவளுடைய கண்களும் வந்து அந்த சிறுமிகளுக்குள்ளான ஒரு சின்ன சிரிப்பு போல இருந்தது. நீ ஒரு நேராக போய் கை கூப்பி நின்று, தேவி நான் ரொம்ப எளிமையான மனுஷன், இந்த காட்டில் வழி தவறி வந்துட்டேன், உன்னை சந்திக்கிற பேர் எனக்கு கிடச்சிது, நீ என்னை ஆதரிக்கிறதா இருந்தால் ஆதரிக்கலாம், என்னை அழிக்கிறது இருந்தாலும் அழிச்சிடலாம், நான் என்னை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பவ்யமாக விழுந்தார். அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டார். அப்போது அந்த பெண் வந்து புலியிலிருந்து இறங்கி வந்து அவரை தொட்டு எழுப்பி, உன்னை நான் வாழ்த்துறேன், உன்னுடைய குடியை வந்து நான் வளர்த்து விடுவேன், உனக்கு எப்பயுமே நான் துணியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் அவர் மறுபடியும் அவ அந்த பெண்ணோட காலடியை வணங்கினார். அதுவரையும் அவருக்கு இருந்த பசி தாகம் எல்லாம் அந்த பெண் ஆசீர்வாதம் கொடுத்ததுமே போயிடுச்சு. கொஞ்சம் நிமிஷத்தில் அந்த பெண் மறைஞ்சிடறான். அப்போது அந்த நிலாவை பார்த்தபடி அங்கேயே இருந்தார் அவர். அவருக்கு இனிமேல் வந்து தனக்கு ஒரு அச்சமோ இனிமேல் தனியாக இருக்க போகிற ஒரு உணர்வோ ஏற்படவே இல்லை. காலையில் எழுந்துக்கிறதுமே அவருக்கு மனசு தெளிவாக இருந்தது. அப்போது மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, தேவி நான் இந்த காட்டிலேருந்து வெளியே போனோம், என்னை வழி நடத்து அப்படின்னு மனசார கேட்டார். அப்போது ஒரு குரல் கேட்டுது, உன் காலடியில் வலப்பக்கம் கிடக்கிற சிலை என்னுடைய சிலை தான், அதை எடுத்துக்கோ அப்படின்னு. அவர் திரும்பி பார்த்தப்போ அங்கே பாதியாக உடைஞ்ச ஒரு பெண் தெய்வத்தோட சிலையை இருந்தது. அதை குனிஞ்சி வணக்கம் வச்சுட்டு அதை பணிஞ்சு வணங்கிட்டு வலப்பக்கமாக போ, அங்கே 2 பாறைக்கு நடுவில் இருக்கிற ஒரு வழியில் கீழே இறங்கி போ அப்படின்னு. அப்போது இவர் அந்த வழியை கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறாரு. அந்த பாறைக்கு நடுவில் ஒரு ஊற்று இருந்தது. அந்த ஊற்றுல வாயை வச்சு உறிஞ்சி அது தண்ணி குடித்தார். அதுக்கு மாலையே வந்து அந்த கண்டன் நாயர் வழி கண்டுபிடிச்சி கனியாக்குளம் வீரசோழன் மாதேவி ஏரிக்கரையை வந்து சேர்ந்துட்டார். ரொம்ப களைச்சி போயிருந்தாலும் அந்த சிலையை சுமந்து வந்துகிட்டு இருந்தார். அப்போது தேவி நீ என்னோடவே இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். நீ யார் என்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த மலைப்பகுதியை விட்டு இறங்கி வந்துட்ட பிறகு இப்போ தான் அவர் அந்த சிலை கிட்ட பேசுகிறாரு. அப்போது அந்த சிலையை வந்து பேரை சொல்லுது, என் பேர் கேசினி, நான் காலமும் எனக்கு கிடையாது இடமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழக்கூடிய யக்ஷி நான். அந்த அங்கே மேலே இருந்தது இல்லையா அந்த ஆலயத்தை வந்து ஹரிணி, அலிகை, பிரபாவதி, ஹரிதை, சுமதி, சுவீரை, ரூபவதி, அசீதை, நான் என 9 பேர் அந்த கோயிலை வந்து காவல் காக்கிறோம். நான் உன்னோட வந்தால் கூட இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்,
அவர் உடனே வணக்கம் வணங்கிட்டு, எது என்னுடைய பேரு, நான் பெற்ற பேர் இது, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு தேவி அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த தேவி சொல்லுது, என்ன உன்னுடைய வீட்டுக்குள்ள தென்மேற்கு மூலையில் ஒரு அறையில் இந்த சிலை வடிவாவையே எடுத்துகிட்டு போய் என்னை வச்சிரு, வச்சுட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் விளக்கு ஏற்றி வை, எல்லா பௌர்ணமியிலையும் கொஞ்சம் நீரும் கொஞ்சம் சாதமும் பூக்களும் படைச்சு என்னை வணங்கினா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு நிபந்தனை, இந்த நவராத்திரியில் 9 நாளும் நான் குடியிருக்கக்கூடிய அந்த அறையை யாரும் வந்து திறக்கக்கூடாது, என்னை வந்து யாரும் பார்க்கக்கூடாது, இது ஒன்று தான் நிபந்தனை அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் அப்படியே செய்கிறேன் தேவின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அந்த மலையை விட்டு இறங்கின பிறகு ஒரு வண்டி பேசி அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு நேராக திருநயினார் குறிச்சிக்கு அந்த கண்டன் நாயர் கொண்டு வந்தார். அங்கே தன்னுடைய குடும்ப வீட்டில் தெற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அறையில் அந்த தேவி சொன்ன மாதிரியே வச்சுட்டு டெய்லி தினசரி தீபம் ஏற்றுறதும் பூஜைகளும் நடந்தது. இப்போ அந்த சிலை அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு டீச்சர், ஆமாம் இருக்குது, நீ வேணும்னா போய் பார்க்கலாம், அந்த வீடு இப்போ பூட்டி தான் இருக்குது, அந்த தெற்கு அறைக்கு முன்னால் மட்டும் ஒவ்வொரு நாளும் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆலை ஏற்பாடு செஞ்சுருக்கோம், பௌர்ணமி தோறும் போய் பூஜை பண்ணுவோம், நான் அப்பப்போ போயிட்டு வர்றது உண்டு அப்படின்னு. அப்போ அம்மினி அம்மா சொல்கிறாங்க, நான் போகிறதில்ல, நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த சிலை எப்படி இருக்கும், எப்படிப்பட்டது அது அப்படின்னு. அப்போது டீச்சர் உள்ளே போயிட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. நான் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அது வந்து நெடுக்கு வாட்டில் உடஞ்சி போயிருக்கிற ஒரு கல் சிற்பம். அது தலைக்கு மேலே அடுக்கடுக்காக ஏதோ ஒரு மரத்தாலான ஒரு கிளை போல் ஒன்று இருந்தது. அதனுடைய நீண்டமான கூந்தல் வந்து உடஞ்சி போயிருந்தது. இது வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. தன்னுடைய இடது கையில் ஒரு அறிவுறுத்தல் முத்திரையை வந்து அந்த அம்மா அந்த சிலை வந்து காட்டுது. வலது கை உடஞ்சி போயிருந்ததுனால அதில் என்ன முத்திரை இருந்ததுன்னு தெரில. நான் அந்த சிலையை பார்த்ததுமே இது புத்த மதத்து சிலை அப்படின்னு சொன்னேன். புத்த மதத்தில் யக்ஷிகள் இருப்பாங்களா அப்படின்னு. 100க்கு மேலே யக்ஷிகள் உண்டு. கதையில் நீங்கள் சொன்ன எல்லா யக்ஷிகளும் புத்த மதத்தோட யக்ஷிகள் தான். கேசினி கூட புத்த மத யக்ஷி தான். அப்போது கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு இருக்கலாம், ஆனால் உமையம்மை ராணியின் காலம் முதல் எங்கள் வீட்டில் வந்து இந்த யக்ஷியை வச்சு நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு உள்ள முதல்ல தரை மண்ணு தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன கோயிலுக்கு இன்னுமா தரப்போல அப்படின்னு. ஆமாம், அந்த யக்ஷிக்கு மண்ணில் தான் நிறுத்த முடியும், தரெல்லாம் போடக்கூடாது, அதனால் மணல் போட்டு அது மேலே தான் அந்த சிலையை நிறுவி வச்சுருக்கிறாங்க. அப்போது அம்மா நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா, வேண்டாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு என்னை கை காமிச்சு நான் இவக்கிட்ட பேசணும் அப்படின்னு தன்னுடைய பேத்திக்கிட்ட கை காட்டுறாங்க. அப்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேச விருப்பப்படுறாங்க பாட்டி அப்படின்னு சொன்னதுமே நீ பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போகிறாங்க. அவங்க எழுந்து போனத பிறகு அம்மினி தங்கச்சி மேற்கொண்டு சொல்கிறாங்க,